ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளான் வார்ஸ் பற்றி தான். என்கிட்ட ரெண்டு அட்டாக் இருக்குது, அந்த ரெண்டு அட்டாக்கை நம்ம எப்படி பிளான் பண்ணி பண்ண போகிறோம் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் அப்டேட் கொடுத்துட்றேன். நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் எப்போன்னு போட்டிருந்தோம், பட் அதில் கொஞ்சம் சில பல சேஞ்சஸ் நடந்திருக்கு. நம்ம லாஸ்ட்டாக போட வீடியோவில் செமிஃபைனல்ஸ் எல்லாமே சண்டேன்னு சொல்லியிருந்தோம், பட் செமிஃபைனல்ஸ் ரெண்டு மேட்சுமே சண்டே கிடையாது. ஒரு மேட்ச் சாட்டர்டே நைட், இன்னொரு மேட்ச் சண்டே ஆஃப்டர்நூன். இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நான் டிஸ்கார்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வளவலை கொல கொலன்னு பேசாமல் டப்பு டிப்புன்னு ஆப்பனோட பேஸை செக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளோட ஃபஸ்ட் அட்டாக்கை 25th பேஸில் தான் இறக்க போகிறோம். இந்த பேஸில் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜியான பிளிசார்ட் லாவால் தான் பண்ண போகிறேன். ஏன்னா பிளிசார்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த முடிவு பண்ணி அந்த அட்டாக் பண்ணுறேன். இந்த பேஸில் நம்மளோட ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு லைட்னிங்கை போட்டு ஏர் ஸ்வைப்பரை உடைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்மளோட லாவா அண்ட் பிளிம்பை இறக்கி விட்டு அந்த டவுன் ஹால் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களோ, அந்த மல்டி இன்ஃபோர்னோ கம்பார்ட்மெண்ட்டு, அந்த இடத்துல நம்மளோட பிளிம்பை ட்ராப் பண்ணிட்டு ஆப்பனண்டோட எஸ்எஸ் டவுன் ஹால் மல்டி இன்ஃபோர்னோ ராக்கெட் திரும்ப ரெண்டு மூணு ஹீரோஸ் இதெல்லாம் காலி பண்ணுற மாதிரி தான் பிளானு. என்னோடய பிளான் இதெல்லாம். பட் இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நடக்கலைன்னா நம்ம போகிறப்போ அட்டாக்கை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளிம்பால் ரெண்டு ஸ்கேட்டரை தூக்க முடியாது. ஸோ அதனால் பேலன்ஸ் இருக்க இன்னொரு ஸ்கேட்டரை நம்மளோட ஹீரோஸ் வச்சு தான் தூக்க போகிறோம். அதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு ஐஸ் குழந்தையும் கூடவே இறக்க போகிறோம். ஓகே, நான் சொன்ன பிளான் படி கரெக்டாக நடந்துச்சுன்னா ஒரு கால்வாசி பேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிட்ருக்கோம். கால்வாசினா அந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, ஸ்கேட்டர் ஷர்ட் கம்பார்ட்மெண்ட் அண்ட் டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட், அந்த ரெண்டு ரோ ஃபுல்லாகவே காலி ஆகிட்டுருக்கோம். நான் சொன்ன பிளான் மாதிரி கரெக்டாக நடந்துச்சுன்னா அடுத்து நம்ம பண்ண போகிற மூணாவது பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்சியை கரெக்டாக அந்த 4:00 சைடில் இறக்கி விட போகிறோம். அது கூட ஒரு ஐஸ் கோலம் இறக்கி விட போகிறோம் சப்போர்ட்டிங்காக. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா, 6 ஆர்ச்சர் டவரை பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்கான். கூடவே கிராண்ட் வார்டன் வேறு இருக்குது. நம்மளோட ஆர்சியை தனியாக இறக்கி விட்டா ரெண்டு மூணு டிஃபென்ஸ் காலி பண்ணுறதுக்குள்ளேயே மொத்தமாக செத்து போயிடும் நம்மளோட ஆர்சி. ஸோ அதனால் சப்போர்ட்டிங்காக ஐஜி எடுத்துன்னு போகிறேன். நான் சொன்ன பிளான் வரைக்கும் கரெக்டாக பண்ணால் இந்த பேஸில் டிஃபென்ஸ்னு பார்த்தா வெறும் சென்டரில் மட்டும்தான் இருக்கும். நான் பண்ண பிளானில் ஏதாவது கொஞ்சம் கோளாறு நடந்துச்சுன்னா வேணால் டிஃபென்ஸ் அங்கங்கே மீதி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் சொன்ன பிளான் எல்லாமே பக்காவாக போச்சுன்னா பேஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சென்டரில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எப்பவுமே பிளான் பண்ணும்போது பேஸை அப்படியே கழிச்சுனே வரணும். பிளான் பண்ணும்போது ஓ இந்த ட்ரூப்பை இறக்கி விட்டால் இந்த பக்கம் கம்பார்ட்மெண்ட் காலியாகிடும், இந்த பக்கம் ட்ரூப்பை இறக்கி விட்டால் இந்த பக்கம் கம்பார்ட்மெண்ட் காலியாகிடும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்மளோட ட்ரூப்பை இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பிளான் போடணும். அப்படி தான் போடணும்னு சொல்ல வரல, நான் அப்படி தான் போடுவேன். எனக்கு அப்படியே மைண்டில் செட் ஆகிடும், நம்மளோட ட்ரூப்ஸ் இறக்கி விட்டால் இந்த பக்கம் ஃபுல்லாக காலியாகிடும், இந்த பக்கம் ஃபுல்லாக காலியாகிடும், நம்மளோட ட்ரூப்ஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் தான் போவோம் அப்படின்னு எனக்கு ஒரு விஷன் இருக்கும் பிளான் பண்ணும் போதே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷன் இருந்தால் நீங்கள் எல்லா அட்டாக்லேயுமே ட்ரிபிள் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. ஸோ அட்டாக் இறங்கிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு பிளானான லைட்னிங்கை போட்டு தாக்கணும். வெயிட் பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கா? சீஜ் மிஷின், கிராண்ட் வார்டன், ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கானுங்க. இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், பெருமூச்சு விட்டுப்போம். ஏன்னா அட்டாக் பண்ணும்போது மூச்சு வரது கூட நேரம் இருக்குமான்னு தெரில, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நம்ம அட்டாக்கே தான் இருக்கும். ஓகே, இன்னும் 5 seconds இருக்குது. ஓகே, நம்மளோட ஸ்பெல்லை போட்டு தாக்கிடலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு லைட்னிங்கை போட்டு நம்மளோட பிளான் படி அந்த ஏர் ஸ்வைப்பரை தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட லாவா லூன் இறக்கி விடுறோம் ட்ராப்ஸுக்காக. ட்ராப்ஸ் எதுவுமே இல்லையா இந்த பேஸில்? சரி, ஓகே, ட்ராப் எதுவுமே இல்லை, நம்மளோட பிளிம்பு கரெக்டாக போய் சேர்ந்துச்சு. ஓகே, சூப்பர், ரெண்டாவது இன்விசிபிலிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிசிலேருந்து எந்த ட்ரூப்புமே வரல. மூணாவது இன்விஸும் கரெக்டாக யூஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஆப்பனரோட ஸ்கேட்டர் காலி ஆகிடுமா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்களா லாவா வெளியே வந்துடுச்சு. நான் ஆப்பனண்டோட சிசி தூக்கிடும்னு நினச்சேன் நம்மளோட சூப்பர் விசாடே. சரி, சில பல தப்பு நடக்க தான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட பாய்சன் ஸ்பெல் இருக்குது, அதை வச்சு தூக்கிடலாம். இந்த இடத்துல பாய்சன் ஸ்பெல்ல ஆப்பனண்டோட ஹீரோஸ்க்கும் சேர்த்து போட்டு விடலாம். ஸோ அதனால் நம்மளோட ஹீரோஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஓகே, லாவா அடி வாங்குது, எவ்வளோ உயிர்ப்பாக இருக்குது அதுக்கு, ரொம்ப நேரமாக அடி வாங்கினதுக்கு ஒன்றும் சாக மாட்டேங்குது. ஓகே, ஒரு வழியாக செத்து முடிஞ்சிச்சு. ஓகே, நம்மளோட பிளான் படி பார்த்தீங்களா, நான் அந்த மல்டி இன்ஃபோனை தூக்கணும்னு நினச்சேன், பிளிம்ப் வச்சு, பட் அந்த பிளிம்ப்பு வேலையை காமிக்கல மல்டி இன்ஃபோனைக்கிட்ட. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டவுன் சைடில் நம்மளோட ஆர்சி இறக்கி விட்டுருக்கோம். நம்மளோட ஆர்சியை நான் கொஞ்சம் சீக்கிரமாக இறக்கி விட்டேன், அதனால் கிராண்ட் வார்டன் வந்து நம்ம ஆர்சி அடிச்சுன்னு இருக்கு பாருங்கள், ஐஸ் குளத்தை அடிக்காமல். ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக் இந்த அட்டாக்கில்.
ஓகே, ஆர்ச்சர் டவர் எத்தனை ஆர்ச்சர் டவர் காலி பண்ணும் ஆர்சி? ஓகே வேலைக்கு ஆகலை, நிறைய ஆர்ச்சர் டவர் பேலன்ஸ் இருக்குது, அது நம்மளோட லூன்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளோட பிளான் கரெக்டாக போச்சுன்னா அந்த ஆர்ச்சர் டவர் எல்லாமே காலியாகிட்ருக்கும். நம்மளோட பிளான் ஒரு லைட்டாக சொதப்பனால கொஞ்சம் அந்த டவுன் சைடில் டிஃபென்ஸ் சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் சொன்ன மாதிரி பிளான் கரெக்டாக போயிச்சுன்னா சென்ட்ரலில் மட்டும் தான் டிஃபென்ஸ் சேர்ந்துருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஒரு பக்கம் லாவா இறக்கி விட்டு லூன்ஸ் இறக்கி விட்டோம், இன்னொரு பக்கம் லாவாவை இறக்கி விட்டு லூன்ஸ் இறக்கி விட்டுருக்கோம், எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி தான் இறக்கி விட்றோம் கரெக்டாக டிஃபென்ஸுக்கு ஏற்ற மாதிரி. நம்மளோட கிராண்ட் வார்டன் கையில் இருக்கான், எபிலிட்டி எப்போ யூஸ் பண்ணலாம்? ஓகே இந்த இடத்துல யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா மல்டி இன்ஃபர்னோ அண்ட் ஈகிள் ஆர்டர் சேர்ந்து அடிக்குது. ஸோ அதனால் கிராண்டோட எபிலிட்டியை இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் நம்மக்கிட்ட மூணு ஸ்பெல் இருக்குது, ரெண்டு லூன் இருக்கான். ரெண்டு லூனை வந்து அந்த 9:00 சைடில் டெஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த இடத்துல இறக்கி உள்ளான்னு இருக்கேன். வெயிட் பண்ணுவோம், நம்மளோட லூன்ஸ்லாம் கிட்ட வந்துச்சு. ஓகே இறக்கியும் விட்டாச்சு நம்மளோட லூன்ஸை. இப்போ இந்த இடத்துல நம்மளோட ஸ்பெல்ஸ்லாம் போட்டு தாக்கி அந்த மல்ட்டியும் காலி பண்ணிடலாம். இன்னும் 25 செகண்ட் இருக்குது, இந்த இடத்துக்கு நம்மளுக்கு டைம் ஃபெயில் ஆகுமோ? ஏன்னா கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது அந்த பக்கம் ஒன்று, நம்மக்கிட்ட கிளியர் பண்ணுறதுக்கு எந்த ட்ரூப்புமே இல்லை, எல்லாத்தையும் இறக்கி விட்டோம் பரவாயில்ல, நம்மளோட லூன்ஸ் போதுப்பா அந்த பக்கம், அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஓகே இன்னும் 10 செகண்ட் இருக்குது, என்ன நடக்க போகுது இந்த அட்டாக்கில்? இன்னும் 5 பில்டிங் இருக்குது, 5 ட்ராஷ் பில்டிங். ஓகே சூப்பர், தரமான அட்டாக் பண்ணியிருக்கோம் பிளான் பண்ணி. இந்த அட்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா டப்புன்னு ஒரு லைக்கை போடுங்கப்பா. நம்மளோட ரெண்டாவது அட்டாக் லைவு, நான் போக போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக உங்களுக்கு ரீப்ளே தான் காமிக்க போகிறேன். ஏன்னா அந்த அட்டாக்கில் ஒரு சில பல சொதப்பல் நடந்திருக்கு, அந்த அட்டாக்கில் நான் என்ன தப்பு பண்ணேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நம்ம அட்டாக் பண்ண ரெண்டாவது பேஸு இது தாங்க, இந்த பேஸில் தான் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணேன், அதனால் எனக்கு ட்ரிபிள் மிஸ் ஆகிடுச்சு. சின்ன தப்புன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய தப்பு தான், அது என்ன தப்பு பண்ணேன்னு நான் உங்களுக்கு ரீப்ளே போக போக சொல்கிறேன். இந்த பேஸில் நான் பண்ண ஃபஸ்ட்டு பிளானே பிளிம்பை வச்சு அந்த குயின் இருக்க கம்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கிடலான்னு பிளானு. அந்த இடத்துல குயின் இருந்தனால நான் ஒரு ரேஜும் யூஸ் பண்ணேன், பட் குயின் சாகவே இல்லை நான் அட்டாக் பண்ணும்போது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட குயினை வச்சு தூக்கிடலான்னு அதை தட்டி விட்டாச்சு. ஓகே நம்மளோட குயினும் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி உள்ளே போச்சு, அப்புறம் நம்மளோட குயினை தூக்கிடுச்சு. இன்னும் சிசி ட்ரூப் தூக்க வேண்டியது இருக்குது நம்ம குயினு. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் ஜம்ப்பு பிளேஸ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணியிருக்கேன், ஏன்னா என்னோடய குயினை டாப் சைட் போகணுன்னு எனக்கு அவசியமே இல்லை. டவுன் சைடு வந்து அந்த டவுன் ஹால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஆகணும் என்னோடய குயின், அதான் என்னோடய பிளானு. அதனால் நான் ஜம்ப் அந்த இடத்துல யூஸ் பண்ணேன். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், நம்மளோட கிங்கை இறக்கி விட்டு இந்த எஸ்எஸ் கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக காலி பண்ணலான்னு பிளான். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், எனக்கு கிங்கு ரொம்ப முக்கியம், கிங்கு பவர் ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டையும் கிங்கை வச்சு தான் கிளியர் பண்ண பார்ப்பேன். அதே தான் இந்த இடத்துலையும் நான் பண்ணியிருக்கேன். பட் என்ன தப்பு நடந்ததுன்னா, என்னோடய கிங்கு ஸ்கேட்டர் ஷேட்டை தூக்கவே இல்லை. அப்படி தூக்கிச்சுன்னா என்னோடய லூன்ஸ் எல்லாமே கரெக்டாக சென்டரில் போயிட்டு அந்த டாப் சைடில் இருக்க சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கும். இப்போ அந்த ஸ்கேட்டர் ஷாட் நின்னனால என்னோடய லூன்ஸ் எல்லாமே வெளியே பிரிஞ்சு போயிடுச்சு. இதுதான் நான் பண்ண பெரிய தப்பே இந்த அட்டாக்கில். ஓகே இதுக்கப்புறம் பார்த்து என்ன ப்ரோஜனம் இந்த அட்டாக்கில், 85% வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 86% எடுத்திருக்கேன் இந்த அட்டாக்கில். நான் சொன்ன அந்த தப்பு மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா, நம்ம கிங் அடி வாங்குற நேரத்தில் அதுக்கு ஒரு ஃபீஸை போட்டிருந்தா அந்த எஸ்எஸ் தூக்கிட்டுருக்கோம், இந்த அட்டாக்கில் நம்ம ட்ரிபிளும் தட்டிகிட்ருக்கலாம். இன்றைக்கி நம்மளோட ரெண்டு அட்டாக்கில் ஒரு அட்டாக் எப்படி செமையாக பண்ணும், ஒரு அட்டாக் எப்படி சொதப்பணும் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், கொஞ்சமாச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லோ லெவல் பிளேயர்ஸ்க்கெலாம் எப்படி பிளான் பண்ணி அட்டாக் பண்ணணுன்னு கொஞ்சமாச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அப்படி உங்கள் யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.